அப்போ கமல கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் எடுத்த முடிவு கரெக்ட் தானே கார்த்திக்? நீ சொல்ல போற பதில வச்சுதான் இந்த கல்யாணம் நடக்குமா இல்லையாங்கறத நம்ம ரெண்டு பேருமே உறுதிப்படுத்திக்க முடியும். நீ என்ன சந்தேகப்படுறியா ராஜி? நான் உன்னை நம்பாம வேற யார நம்ப போறேன்? என் ஆயுசுக்கும் நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன். இப்ப கூட நான் உன்கிட்ட கேட்க போற கேள்விங்க எனக்காக இல்ல கமல், உனக்காக தான். என்ன காதலிச்சத தவிர நீ ஒரு பாவமும் பண்ணதில்ல. நீ எப்பவுமே என்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்க. நான் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைக்கிறேன். இந்த கல்யாணம் நடந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த கல்யாணத்தால நீ கஷ்டப்படுற ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. நான் இப்ப கேட்க போற எல்லா கேள்விகளுக்கும் உன்னோட பதில் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த கேள்விகள் தான் நம்ம கல்யாணத்துக்கு பின்னால எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளோ சவால்கள் இருக்குங்கிறத உனக்கு புரிய வைக்கும். இப்போ நான் என்ன பண்ணும் ராஜி? நீ எதை பத்தியும் யோசிக்காம தெளிவா உறுதியா உன்னோட பதில சொல்லு கமல், எனக்கு அது போதும். கேளு ராஜி, நீ என்ன தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சதே இல்லையா? எந்த பொண்ணை பார்த்தும் உனக்கு ஆசையே வந்தது இல்லையா? எத்தனையோ பொண்ணுங்க பிசிக்கலா என்ன அட்ராக்ட் பண்ணிருக்காங்க. என் வயசுல இருக்கிற பசங்க எப்படி ஒரு பொண்ணை ரசிப்பாங்களோ நானும் அப்படி ரசிச்சிருக்கேன். ஆனா எனக்கு மனைவியா வரணும்னு நான் ஆசைப்பட்டது நீ மட்டும்தான் ராஜி. என் ஆயுசுக்கும் நீ தான் என் வைஃப். உன் கூட வாழ்ந்தாதான் அது வாழ்க்கை. வேற இத்தனை நாளா நீ காத்திருந்தது எனக்காக தானா? உனக்காக தான், உனக்காக மட்டும்தான். ஒருவேளை நான் கிடைக்காமலே போயிருந்தா, நம்ம திரும்ப மீட் பண்ணிக்காமலே இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? அது எப்படி? நீ என்னை விட்டு எங்கேயும் போயிருக்க முடியாது. நீ கேட்கறன்றதுக்காக சொல்லல, கண்டிப்பா நீ எனக்கு கிடைப்ப, என் லைஃப்ல நீ இருப்பேன்னு சத்தியமா எனக்கு தெரியும். எப்படி? அதுதான் காதல், அதுதான் கமல், அவ்வளவுதானா? கேளு. இன்னும் பழைய மாதிரியே உன்னால என்ன நேசிக்க முடியுதா கமல்? இல்ல, முடியல. அதை விட அதிகமா தான் நேசிக்க தோணுது. என்ன பண்றேன்னு தெரியல. ஏன் பாஸ்ட் லைஃப பத்தி பேசாம என் கூட உன்னால வாழ முடியுமா? என்ன பொறுத்த வரைக்கும் உன்னோட பாஸ்ட் லைஃப்னா நீயும் நானும் ஸ்கூல்ல படிச்சது தான். அதை பத்தி வேணா நான் பேசுவேன், மத்த இதை பத்தியும் எனக்கு கவலை இல்லை ராஜி. எனக்கு உடல் ரீதியா சில பிரச்சனைங்க இருக்கிறது உனக்கே தெரியும். ஒருவேளை
எனக்கு குழந்தை பிறக்கலனா? ஒரு பிரச்சனையும் இல்ல. எனக்கு நீ, உனக்கு நான் சந்தோஷமா வாழலாம் ராஜி. நீ என் பக்கத்துல இருக்கும்போது கிடைக்காத சந்தோஷமா குழந்தை பிறக்கிறதுனால எனக்கு கிடைக்க போகுது. எனக்கு எப்பவும் ஒரே குழந்தை தான், அது என் ராஜி தான். ராஜி, என்ன இது? இப்பதான் நீ என் குழந்தைன்னு சொன்ன, அதுக்காக குழந்தை மாதிரி அழுறது என்ன ராஜி? இது உனக்கு என்னதான் வேணும் கமல்? ஆயுசுக்கும் உன் அன்பு மட்டும் போதும். இன்னும் ஏதாவது கேள்வி இருக்கா? எப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்? பாரு மாதவி, எப்ப நீ செஞ்சதெல்லாம் தப்புன்னு உணர்ந்து அதுக்காக வருத்தப்பட்டு சாரி கேட்டியோ, அப்பவே நீ இந்த ஆபீஸ் விட்டு போயிருக்கணும். இது ரொம்ப லேட், ஆனா பரவாயில்ல. இப்பயாவது போகணும்னு தெளிவா முடிவெடுத்திருக்கியே. இல்ல பவித்ரா, நிஜமாவே எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. நிச்சயமா என்னால இங்க நிம்மதியா முழு மனசோட வர்க் பண்ண முடியாது, அதனாலதான் இந்த முடிவெடுத்தேன். இங்க வர்க் பண்ணது என்னமோ கொஞ்ச நாள் தான், ஆனா அதுக்குள்ள நான் நிறைய சந்தோஷத்தையும் பார்த்துட்டேன், நிறைய கஷ்டத்தையும் பார்த்துட்டேன். ஆனா ஒரே ஆறுதல் என்னன்னா, உன்ன மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இந்த ஆபீஸ்ல எனக்கு கிடைச்சதுதான். என்னோட கஷ்டமான நேரங்கள்ல நீ எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்க. ஏதாவது ஒரு இடத்துல நான் உன்ன ஹர்ட் பண்ணிருந்தேனா என்ன மன்னிச்சிரு பவித்ரா. சச்ச, என்ன மாதவி, என்கிட்ட போய் சாரி கேட்டுக்கிட்டு? எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு நீ. என்னதான் இருந்தாலும் நீ இங்க இருந்து போறது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. எங்க போயிட போறேன்? பக்கத்துல தான் எங்கேயாவது சுத்திட்டு இருப்பேன், கண்டிப்பா உன் கூட டச்ல இருப்பேன். ஃப்ரீயா இருக்கும்போது கால் பண்ண, நான் வரேன். Take care. Bye. நீங்க வேலையை விட்டு போறீங்கன்னு மெயில் பார்த்தேன். ஏ மாதவி, அதான் இந்த ஆபீஸ்ல எல்லாருக்குமே தெரியுமே. அந்த கார்த்திக்காகவா இந்த ஆபீஸையே விட்டு போறீங்க? இந்த ஆபீஸ்ல உங்களுக்கு கார்த்தியை தவிர வேற யாருமே உங்க கண்ணுக்கு தெரியலையா? நானும் உங்ககிட்ட எவ்வளவு தடவை என் மனசுல இருக்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிருக்கேன், ஆனா முடியல. உருண்டு புரண்டு தாவி குதிச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், என் அன்பு உங்களுக்கு புரிஞ்ச மாதிரியே தெரியல. உங்க நட்பு வட்டத்துல நட்ட நடுவுல வந்து நிக்கணும்ன்றதுக்காக ராப்பகலா யோசிச்சேன், ஒன்னும் யூஸ் ஆகல. சரி, நம்ம பர்ஃபார்மன்ஸ் தான் பத்தல போலன்னு நினைச்சா அதுக்கப்புறம் தான் தெரியுது உங்க கடைக்கண் பார்வை அந்த கார்த்தி மேல விழுந்திருக்குன்னு.
அன்னைக்கு என்னோட இத்தனை வருஷ நண்பன் எனக்கு எதிரியா தெரிஞ்சான். காத்திருந்தவன் கண் கலங்கி நிற்கும் போது நேத்து வந்தவனுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சேன்னு என் வயிறு எரிஞ்சதுல. கார்த்திக்கும் உங்களுக்கும் கைகளை பாக்குற அளவுக்கு சண்டை வந்துச்சு. என் பிரார்த்தனை வீண் போகல. சரி, இனிமேல உங்ககிட்ட எப்படியாவது என் மனச திறந்து காமிச்சு உன் மனசுல இடம் பிடிச்சிடலாம்னு நம்பி காத்திருந்தேன். ஆனா இப்படி முதலுக்கே மோசமாகற அளவுக்கு நீங்க ஆபீஸ விட்டே போறேன்னு மெயில் பண்ணிருக்கீங்க. நீங்க இப்படி என்னை அம்போன்னு விட்டுட்டு போனா இந்த கட்டை எங்க போவா? நீங்க இல்லனா இந்த கட்டை கட்டையில போற வரைக்கும் கட்ட பிரம்மச்சாரியாவே இருந்து வாழ்க்கையை கழிச்சிட வேண்டியதுதான். சொல்லுங்க மாதவி, சொல்லுங்க. ஏன் இப்படி பேயறஞ்ச மாதிரி நிக்கிறீங்க? இன்னுமா இந்த கட்டை என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியல? புரியுது. புரியுதா? ஆனா உங்க மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு எனக்கு தெரியாதுண்ணா. என்ன சொல்லி கூப்பிட்டீங்க? அண்ணான்னு. பகவானே, பகவானே, ஓ மகிமையே மகிமப்பா. போதுமா? இது போதும். ஒரே வார்த்தையில சம்மதம்னு சொல்லி இந்த கட்ட தலையில கட்டையால் அடிச்ச மாதிரி நச்சுன்னு சொல்லிட்ட. அது இல்லண்ணா. நீ எதுவும் சொல்ல வேணாம் மாதிரி. நீ அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறதுலயே நேக்கு நன்னா புரிஞ்சுடுத்து. நீ ஒரு அக்ரகாரத்து அபிதா குச்சலாம்பாள்னு நேக்கு நன்னா தெரியும் மாதவி. நீ கூப்பிட்ட அண்ணாவுக்கு என்ன அர்த்தம்னு நேக்கு நன்னா புரிஞ்சுடுத்து. ஐயோ, இது அந்த அண்ணா இல்லனா? பின்ன அண்ணா, நீங்க எனக்கு பிரதர். ஓ, புரிஞ்சுது புரிஞ்சுது புரிஞ்சுது. ராஜா ராணி படத்துல நஸ்ரியா ஆர்யாவை கூப்பிடுவாங்களே, அந்த பிரதர் தானே? உங்களை நான் என் கூட பிறந்த அண்ணனா நினைக்கிறேன். உங்களை எனக்கு பிடிக்கும். உங்களோட இன்னசென்ஸ், ஹியூமர் சென்ஸ் எல்லாம் பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆயிருக்கேன். ஆனா என்னைக்குமே நீங்க என் மனசுல ஒரு அண்ணனாதான் இருந்திருக்கீங்களே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? இத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் இப்படி அண்ணியை நம்பி மாதிரி நம்பி உட்கார்ந்துருந்திருக்க மாட்டேனே. பரவாயில்ல மாதவி, இப்பவாச்சும் சொன்னிய, அதுவே போதும். சாரிண்ணா. பரவாயில்ல மாதவி, நீங்க இந்த ஆபீஸ விட்டுத்தான் போறீங்கன்னு நினைச்சேன். ஆனா என் வாழ்க்கைய விட்டே போறீங்கன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த சீன்ல என் காதலுக்கு எண்டு காடு போடணும்னு நினைச்சிருக்காங்க. ஆனா எனக்கு என்னைக்கும் எண்டே கிடையாதுங்கிறது பாவம் அவங்களுக்கு தெரியாது. இட்ஸ் ஓகே மாதவி, எனிவே ஆல் தி பெஸ்ட், டேக் கேர். நான் இங்கே கிளம்பும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா நீங்க என்னை சிரிக்க வச்சு சந்தோஷமா வழி அனுப்புறீங்க. இப்பதான் என் மனசு ஒரு மாதிரி லேசா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, நான் வரேன். டே கட்டே, மாதவி இல்லனா என்னடா? நீ ஏண்டா கவலைப்படுற? உனக்கு என்ன ஆளா இல்ல? இந்த ஆபீஸே ஒந்துரா. தீராத விளையாட்டு பிள்ளை, அம்மம்மானால் தோறும் கொள்ளை, என் போலே ப்ளே பாய் இல்லை. தயவு செஞ்சு இனிமே நீ ஆபீஸ் பக்கமே வராத. நம்ம இதுக்கு மேல பாத்துக்காம இருக்கிறதுதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது.
ஒரு நிமிஷம். நேற்று நீ என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு வந்த, ஆனா நான் பேச ஆரம்பிச்ச உடனே நீயும் அதை தான் சொல்ல வந்தேன்னு சொன்ன. அது உண்மையில தானே? என்ன ரஜி இப்படி பேசுற? நீ சொன்னதான் நானும் சொல்ல வந்தேன். நான் அதை தான் சொல்ல போறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? இல்ல எனக்கு தோணுச்சு. சரி, நான் எதுக்கு கூப்பிட்டேன்னு நினைச்சு நீ வந்த சொல்லு. அது கமல் விஷயமா தான். இல்ல, நீ வேற எதையோ எதிர்பார்த்து வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்? நேத்து உன்ன கூப்பிட்டு விஷயத்தை சொல்ற வரைக்கும் நீ ஒரு மாதிரி ரொம்ப ஆர்வமா இருந்த. ஆனா நான் விஷயத்தை சொன்னதும் உன் மூஞ்சி மாறி போச்சு. புரியல. அத நீ எதிர்பார்க்கலன்னு நினைக்கிற? சச்சா, நீ அப்படி இல்ல நினைக்கிற. உன் முகத்துல பெரிய ஏமாற்றம் தெரிஞ்சது. கண்டிப்பா நான் வேற எதையோ சொல்லதான் கூப்பிட்டேன்னு நினைச்சிட்டு தானே நீ வந்திருக்க. சொல்லு கார்த்திக், நேத்து நீ வந்தப்போ உன் மைண்ட்ல என்ன இருந்துச்சு? அப்படி இல்ல, எதுவும் இல்ல. நான் இதை பத்தி யோசிச்சுனா வரல. போய் சொல்லாத கார்த்திக், நான் கமலை கல்யாணம் பண்ணிக்கிறத முடிவு பண்ணிருக்கிறேன்னு சொன்னதும் உன் முகம் ஒரு செகண்ட் அப்படியே மாறிடுச்சு. ஆனா அதை நீ காட்டிக்காம சமாளிச்சு நீ இதை சொல்றதுக்காக தான் கூப்பிட்டுருப்பேன்னு நான் அப்பவே நினைச்சேன்னு ஒரு மாதிரி மழுப்புலா பேசினேன். ஏன் கார்த்திக், நான் கமலை கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு பிடிக்கலையா? சச்சா, என்ன சொல்ற நீ? நான் ஏன் அப்படி நினைக்கணும்? இல்ல, நேத்து நீ ஏதோ சொல்ல வந்துட்டு சொல்லாம மழுப்புன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. திடீர்னு அன்னைக்கு வந்து திரும்ப ஒன்னா சேர்ந்து வாழலான்னு சொன்ன, எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுல இருந்தே நீ ஒரு மாதிரியா தான் இருக்க. முதல்ல நான் கமலை கல்யாணம் பண்ணிக்க போறதுல முடிவெடுத்தப்போ நீ அதை தெரிஞ்சு என்கிட்ட பேசுறதுக்கு வந்த. என் மேல ரொம்ப அக்கறையா பேசிட்டு கடைசியில நான் பண்ண தப்பால தானே கமலை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ற. அப்போ நாமளே என் மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு ஆர்வமா கேட்டேன். கோபத்துல உன்னை நல்லா திட்டி விட்டுட்டேன். நேத்து பேசும்போது கூட நீ ரொம்ப எக்ஸைட்டடா தான் இருந்த. என்னமோ நீ சொன்ன விஷயத்தை பத்தி யோசிச்சு அதுக்கு நான் ஒரு முடிவு சொல்ல உன்னை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு நீ கொடுத்த ரியாக்ஷன். சாரி ரஜி, நீ எதனா கற்பனை பண்ணிக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? சும்மா மழுப்பாத. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நம்மள அறியாம ஒரு தப்பு நடந்து போச்சுன்னா அதுக்காக நான் எப்பவும் உன்னையே நினைச்சிட்டு இருப்பேன்னு நினைச்சியா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. சொல்லல. ஆனா உன் மனசுல அப்படித்தானே எண்ணம் இருக்கு? நீ எதுவும் தப்பா புரிஞ்சிட்டு பேசுற. அன்னைக்கு நான் அப்படி கேட்டது தப்புதான். அதுக்காக நான் உன்கிட்ட சாரியும் கேட்டேன். அதோட அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் அதை பத்தி யோசிக்கவே இல்ல. போய், இப்பவும் மனசுல அந்த எண்ணம் இருக்கு. எப்படியாவது இந்த கல்யாணம் நின்னு போய் இவன் நமக்கு மறுபடியும் கிடைக்க மாட்டாளன்னு நீ இப்ப கூட காத்துட்டு இருக்க, அப்படிதானே? தயவு செஞ்சு இனிமே நீ ஆபீஸ் பக்கமே வராத. நம்ம இதுக்கு மேல பாத்துக்காம இருக்கிறதுதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது. எப்படியாவது இந்த கல்யாணம் நின்னு போய் இவன் நமக்கு மறுபடியும் கிடைக்க மாட்டாளன்னு நீ இப்ப கூட காத்துட்டு இருக்க, அப்படிதானே? அந்த மாதிரி ஒரு எண்ணம் உன் மனசுல இருந்தா இப்பவே அதை தூக்கி போட்டு அந்த எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டு என் முன்னாடி வந்து நிக்காத. உன்னை இந்த மாதிரி தடுமாற்றத்தில் பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. ஒண்ணு பண்ண, தயவு செஞ்சு இனிமே நீ ஆபீஸ் பக்கமே வராத. நம்ம இதுக்கு மேல பாத்துக்காம இருக்கிறதுதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது. நீ ஏதோ ஒன்று நினைக்கிற, நான் வேற ஒன்று நினைக்கிறேன். எப்பவுமே நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேரவே முடியாது.
பக்கத்து பக்கத்துல இருக்கிறதுனால தானே உன்னை பத்தி நானும் என்னை பத்தி நீயும் புகஞ்சிட்டு இருக்கோம். எங்கேயாவது போயிடு கார்த்திக், அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். என்ன அப்படி பாக்குற? நான் நிஜமாதான் சொல்றேன், நீ போயிடு. எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எப்படா நீயும் கமலும் மோதிக்க போறீங்கன்னு பயந்து பயந்து என்னால இந்த ஆபீஸ்ல வேலை செய்ய முடியாது. முதல்ல நீயே வேலையை விட்டு போறேன்னு சொன்னப்போ எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ நீங்க இருக்கிறதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு மேலேயும் நீங்க இருந்தா கண்டிப்பா அது பெரிய கஷ்டத்தை கொடுத்துரும். போதும், இது வரைக்கும் உன்னால நான் பட்ட அவமானம் எல்லாம் போதும். இதுக்கு மேலேயாவது எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு. உன்னை அவமானப்படுத்துறதா நினைச்சுக்காத. இன்னொரு பெரிய அசிங்கம் இங்க நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். அதான் எனக்கும் நல்லது உனக்கும் நல்லது. இதுக்கு மேல உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சாரி, நீ எதுவும் சொல்ல வேணாம். இதுக்கப்புறம் நீ என்னை சந்திக்காம இருந்தாலே எனக்கு அதுவே போதும். விஷ்ணு, இதுல எதனா டவுட் இருந்தா நீ ராஜி கிட்ட கேட்டுக்கோ. இதோட ரா டேட்டா எல்லாம் அவகிட்ட இருக்கு. இதெல்லாம் இப்ப ஏன்டா என்கிட்ட கொடுக்குற? நீ வேலையை ரிசைன் பண்ணிட்டு போறேன்.